கே பி முனுசாமியை பாமகவுக்கு அனுப்பிவிடுங்க. உதயகுமாருக்கு உண்மை பேச கற்றுக்கொடு. ஜெயக்குமாரை இந்த பிறவி பயன் பெற்றுவிட்டேன். நானும் ஒரு முறை யாருக்கு அதிகார பைத்தியம் பிடித்தால் அங்கே வைத்தியம் பார்ப்பதற்கு இந்த இன்றைக்கு ஒரு ஒளிய வந்த திருடன் பத்திரிகையாளர்களை பார்த்து யோ யோ என்று சொல்லி கடுகடுத்த முகம் கொண்டு அருள் இல்லாத முகம் கொண்டு அப்படி நாற்காலிக்கு பித்து பிடித்த அலைகுறிகளுக்கு மத்தியில் ஒப்படைத்த நாற்காலிகளை உரியவர்களிடம் காலத்தை திருப்பி கொடுத்த கண்ணியத்தின் அடையாளம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் நான் பார்க்கின்ற ஆச்சரியம், எந்த நிலையிலும் அவர் பதறாமல் இருக்கிறாரே அது எப்படி என்பதுதான். இன்று வரை தடித்த வார்த்தை அவர் பேசி நான் பார்த்ததில்லை. கொதித்த சொல் கொண்டு யாரையும் குதறியதை நான் பார்த்ததில்லை. மாலை போட வருபவர்களை தள்ளிவிட்டு நான் பார்த்ததில்லை. பத்திரிகையாளர்களை பார்த்து யோ யோ என்று சொல்லி கடுகடுத்த முகம் கொண்டு அருள் இல்லாத முகம் கொண்டு அடுத்தவர்களை காயப்படுத்துவதை நான் பார்த்ததில்லை. எது நடந்தாலும் சிரித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். அவரை பொறுத்தவரை அனைத்திற்கும் மேலானது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் மட்டும்தான் என்பதிலே குறியாக இருக்கிறார். ஒரு விமானத்தை கொண்டு வந்து ஓடுபாதையில் நிறுத்திவிட்டு விமானி இறங்கி போய்விட்டார். அப்படி இறங்கி போகிற போது அவர் போன உடன் அந்த விமானத்தை கூட்டி பெருக்குவதற்கு ஒருத்தன் வந்தான். 15-16 வருஷமா அவன் வேலை தான் பைலட் இறங்கி போயிட்டு அவர் விமானத்தை கூட்டணும், கூட்டி பெருக்கி குப்பைகளை அகற்றணும். இதனை 15 வருஷமா செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனுக்கு ஒரு ஆசை, ஒரு நாளாவது இந்த பைலட் இருக்கையில் உட்காந்து இந்த விமானத்தை நம்ம கிளம்பி பண்ணணும், ஒரு நாளாவது ஓட்டி போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணா, இந்த பழைய புத்தக கடையில் போய் தேடி பார்த்து 30 நாளில் விமானி ஆவது எப்படின்னு ஒரு புத்தகத்தை பார்த்தான். 30 நாளில் விமானி ஆவது எப்படின்னு ஒரு புத்தகத்தை பார்த்தான். அந்த புத்தகத்தை கையில் எடுத்து கொண்டு வந்து நேர அடுத்த நாள் காலையில் எப்படா பைலட்டு ஃப்ளைட்டை கொண்டாந்து லேண்டிங் பண்ணி நிறுத்துவார்னு காத்திருந்தான். விமானி விமானத்தை ஓடுதளத்தில் நிறுத்தி விட்டு அவர் இறங்கி போன உடன் கூட்டுறதுக்கு வாலியோடு வந்தவன் அப்படியே போய் விமானியினுடைய இருக்கையில் உட்கார்ந்தான். இந்த பட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். அந்த புத்தகத்தை திருப்பினான். பச்சை பட்டனை அழுத்து என்று இருந்தது, அழுத்தினான். கீழே இருக்கக்கூடிய லிவரை இழு என்று இருந்தது, இழுத்தான். அதற்கு பிறகு காலில் இருக்கக்கூடிய அக்சலேட்டரை லைட்டாக அழுத்து என்று இருந்தது, அழுத்தினான். விமானம் நகண்டது. பரவாயில்லையே, நம்மளும் பைலட் ஆகிட்டோம்டா அப்படின்ற நம்பிக்கையோடு ஓடுபாதையில் விமானத்தை நடத்தி மேலே இருக்கக்கூடிய லிவரை அப்படி மேலே தூக்கு என்று போட்டிருந்தது, தூக்கினான். விமானம் மேலே எழுந்து விட்டது. பறக்க ஆரம்பித்தவுடன் உனக்கு ஒரே சந்தோஷம். முடிந்தவரை சுற்றினான். ஒரு மணி நேரம் சுற்றிட்டு எரிபொருள் காலுக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இறங்குவோம், போதும், இந்த பிறவி பயன் பெற்று விட்டேன். நானும் ஒரு முறை பைலட் ஆகிட்டேன், நம்ம அண்ணன் எடப்பாடி மாதிரி. விமானத்தை இறக்கிடுவோம், போதும்னு சொல்லிட்டு விமானத்தை எப்படி இறக்குவது என்பதற்காக புத்தகத்தை திருப்பினாங்க. விமானத்தை எப்படி இறக்குவது, பாகம் 2 வாங்கி படி அப்படின்னு போட்டிருந்துச்சு. புத்தகம் இல்லை. இப்போ அண்ணன் சுத்திக்கிட்டு இருக்காரு. குப்பையை சுத்தப்படுத்துகிற குப்பை பொறுக்குபவன் பைலட்டாக நினைத்து ஒரு முறை ஓட்டுபவன் தொடர்ந்து ஓட்டலாம் நினைச்சா எடுத்த முடிவிலிருந்து அந்த தவறிலிருந்து தன்னை திருத்தி கொண்டு இறங்க முடியாத நிலை, பரிதவிக்கிற நிலை, கீழே விழுந்து அழிகிற நிலைதான் உருவாகும் என்பதை மட்டும் சொல்லி தர்மத்திற்கு மாறாக நீதிக்கு மாறாக இந்த இயக்கத்தை அபகரிப்பதற்கு நினைக்கின்ற எடப்பாடிகளிடமிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பதற்கு உதிரத்தை கொடுப்பதற்கு தயார், உயிர் கொடுப்பதற்கு தயார், உழைப்பை கொடுப்பதற்கு தயார். தொண்டம் பூரா நம்ம பக்கம், தொண்டர் அனைவரும் நம்ம பக்கம். 5-6 வருஷமா கூடிக்கொள்ள கிடைத்த டெண்டர்கள் மட்டும் அங்கே இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு அண்ணனுக்கு கிறிஸ்துமஸ் விழா வச்சிருக்காரு. அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஒரே ஒரு பிரார்த்தனை, நாங்கள் ஐயாவுடைய ஒப்புதலோடு நாங்கள் எல்லாரும் ஒரு பிரார்த்தனை பண்ண போகிறோம்.
ஆண்டவனிடம் அஞ்சு கோரிக்கை. ஐயா கடவுளே இயேசுவே, கேபி முனுசாமியை பாமகவுக்கு அனுப்பிவிடு. உதயகுமாருக்கு உண்மை பேச கற்றுக்கொடு. ஜெயக்குமாரை ஊமையாகவே மாற்றிவிடு. சி வி சண்முகத்திற்கு நிதானத்தை கொடு. இவை எல்லாமும் மேலாக எடப்பாடியை ஏழையாக்கிவிடு. இந்த ஐந்தும் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் இயேசு உள்ளிட்ட அனைத்து கடவுளுக்கும் நன்றியை சொல்லி உழைப்பதற்கு தயாராகுங்கள். இயக்கம் நமது, நமது தலைவர், ஒப்பற்ற தலைவர், உலகத்திலே தண்ணீர் இல்லாத தலைவர் என்று ஓபிஎஸ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.